ஏபிபியின் தமிழ் வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியான மாவட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மலை வானம் பார்த்த பூமி தான். இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலை வந்தால் மட்டும்தான் பயிர் செய்ய முடியும். மலை இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பயிரான கேழ்வரகு, ராகி இது போன்ற பயிர்களை தான் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலை இல்லாத காலத்துலேயும் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுனால தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த புலிக்கரை என்ற ஒரு கிராமத்தில் வேடியம்மாள்ன்ற ஒரு விவசாயி அவங்க வந்து கோவக்காய் பயிரிட்டிருக்காங்க. இந்த கோவக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு தண்ணீர் தேவைப்படாது. மேட்டு நிலத்துலேயும் வந்து இது வந்து விளையும். அது வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த கோவக்காய்க்கு வந்து தண்ணீர் வந்து கட்டினால் மட்டுமே போதும். சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவில் வந்து கல்வேலி அமைத்து இந்த ஒரு 60 சென்ட் நிலத்தில் கல்வேலி அமைத்து இவங்க வந்து இந்த கோவக்காய் நாற்று வந்து நட்டிருக்காங்க. இது தேனி மாவட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த செடி வந்து இங்கே நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 45 நாட்களுக்கு வந்து இந்த செடி வந்து நல்ல முறையில் வந்து வளர்ச்சி அடையுது. அதுக்கு மேலே வந்து பந்தல் அமைத்து இது வந்து பராமரிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் தான் இந்த கோவக்காய்க்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதிக அளவு தண்ணீரும் தேவைப்படுறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சுகரு, ப்ரெஷரு இந்த இது போல் இருக்கிறவங்க வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றது மருத்துவ குணம் நிறைந்த கோவக்காய். இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால இது இயற்கை முறையில் இங்கே வந்து விவசாயம் செய்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி அது போல் எந்த மருந்தும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இயற்கையான வந்து பஞ்சகவியா, மீன் அமிலம், பூச்சி விரட்டி இது போன்ற இயற்கை முறையிலே வந்து இவங்க வந்து அந்த பூச்சி விரட்டி இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் செய்கிறாங்க. அதனால் வந்து இங்கே வந்து நல்ல அளவு மகசூல் இவங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு முறை வந்து இந்த கோவக்காய் செடியை வந்து நட்டு பராமரிச்சிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருடங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். இதில் வந்து முதல் தரம், இரண்டாம் தரம், மூணாம் தரம்னு வந்து பிரிக்கிறாங்க. அந்த முதல் தரத்தில் வந்து சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கு வந்து இவங்க வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த இரண்டாம் தரம், மூணாம் தரம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர், நாமக்கல், சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இது வந்து 1 கிலோவுக்கு வந்து 10 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே லாபம் தான். ஆனால் இருந்தாலும் 1 கிலோவுக்கு 20 ரூபாய் வரலும் லாபம் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கோவக்காயை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 500 கிலோ அளவுக்கு வந்து இங்கே அறுவடை செய்கிறாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து மகசூல் நல்லா இருக்குது. ஆனால் தர்மபுரி மாவட்டம் வந்து வறட்சியான மாவட்டன்றதுனால இது போல் பயிர்களை வந்து விவசாயிகள் தேர்ந்தெடுத்து இந்த பயிரை வந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். அதே போல் இங்கே வந்து தக்காளி, காய்கறி இது போன்ற விவசாயம்லாம் நிறைய செய்கிறாங்க. அது வந்து நிறைய வந்து நஷ்டம். ஒரு தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் லாபம் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் நஷ்டம் தான் கிடைக்கும். அதே போல் காய்கறிகள் எல்லாமே வந்து விலை குறைவாக இருந்ததுன்னா அது நஷ்டம் தான் அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நஷ்டன்றது அடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது சரியான முறையில் பராமரித்து சரியான முறையில் செஞ்சோம்னா நல்ல லாபம் இந்த கோவக்காயில் கிடைக்குது. எங்களுக்கு ஓரளவு நல்ல லாபம் தரும் பயிராக தான் இருக்குது. ஆனால் விலை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வேணும். ஏன்னா 10, 15, 12, 13 போனால் எங்களுக்கு நஷ்டம். ஒரு 20, 25 போயிட்டால் எங்களுக்கு லாபம் தரும் பயிர் தான். கொஞ்சம் பராமரிப்பு செலவு அதிகம். அறுக்கிறது வந்து ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 30 கிலோ 40 கிலோ தான் அறுக்க முடியுது. அதுக்கு மேலே அறுக்க முடியறதில்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்தாலும் ஏன்னா சின்ன பயிர்னால் பந்தல் மேலே உட்காந்துக்குது காய். அதனால் மழை அடித்து ஒரு 3 மாதம் காய் இல்லை சார். அந்த மாதம் ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமே இல்லை. இப்போ பிப்ரவரிலேருந்து இப்போ ஒரு 20 நாள் தான் காய் இருக்குது. அதே போல் இந்த கோவைக்காய் பயிரிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரலாம் வந்து கல்வேலி அமைக்கிறதுக்கு, பந்தல் இடுறதுக்கெல்லாம் செலவாகுது. தோட்டக்கலைத்துறை வந்து இதில் வந்து மானியம் போல் அவங்க கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் வந்து நல்ல முறையில் வந்து இந்த பயிரை வந்து பயிரிட்டு லாபம் அடைவார்கள். ஏபிபி செய்திகளுக்காக தர்மபுரியிலேருந்து உமாமகேஸ்வரன்.